வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன மாயம் செய்தாய் பெண்ணே எபிசோட் 133. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேரத்தை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்டிங் வித் ஃப்ளாஷ்பேக் ஷீன் அட் அகிலா ஹோம். ஆர்த்தி பாருவினியா மூணு பேர் டிவி பார்க்க ஹாலில் உட்காந்துருக்காங்க. ஆர்த்தி டிவி ஆன் பண்ணிவிட்டு ரிமோட் வச்சு ஒவ்வொரு சேனலாக சேஞ்ச் பண்ணுறான். இனியா என்ன ஆர்த்தி டிவி பார்க்கலன்னு சொல்லிவிட்டு இப்படி ஒவ்வொரு சேனலாக சேஞ்ச் பண்ணுறேன், ஏதோ ஒரு சேனலில் வை. ஆர்த்தி வெயிட் பண்ணுங்கள், ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக போடுறானான்னு பார்க்குறேன். மறுபடியும் சேனலை சேஞ்ச் பண்ணால் ஒரு சேனலில் சந்திரமுகி படம் போடுறான். ஆர்த்தி அண்ணி சந்திரமுகி படம் பார்ப்போமா, பார்த்து ரொம்ப நாளாச்சு. இனியா ஆமா ஆர்த்தி, நானும் ஸ்கூல் படிக்கும்போது அப்பா கூட போய் பார்த்தது. வை அதையே பார்க்கலாம். ஆர்த்தி பார்வதி அண்ணி உங்களுக்கு ஓகேவா? பாரு. ஓகே ஆர்த்தி. பாருக்கு அது பேய் படம் தெரியாது, ஸோ ஆர்வமாக பார்க்குறான். ரஜினி ஸ்டைலில் வந்து ஃபைட் பண்ணவும் ஆர்த்தி இனியா கை தட்டி ரசிக்கிறாங்க. பாரு கேஷுவலாக டிவி பார்க்குறான். ஆர்த்தி என்ன நீ தலைவர் வராரு, நீங்கள் எந்த ரியாக்ஷன் இல்லாமல் இருக்கீங்க, எவ்வளோ மாசாக ஃபைட் பண்ணுறாரு. பாருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவளுக்கு மெமரி லாஸ் ஆனதால் ரஜினி யாருன்னு தெரியல. இவங்க கூட சேர்ந்து கை தட்டுறா. சத்தம் கேட்ட ரூம்லேருந்து ஆதி வெளியே வந்து பார்க்குறாரு. ஆர்த்தி என்ன நீ உங்களுக்கு தலைவரை பிடிக்காதா? பாரு மெயின்வேஸ் இவங்க கொடுக்குற பில்டப்பை பார்த்தா இவர் பெரிய ஆக்டர் போல. ஆதி மெயின்வேஸ் அவளுக்கு அவர் யாருன்னே தெரியாது. ஆர்த்தி என்ன நீ இப்படி யோசிக்கிறீங்க? இனியா அட நீ வேற ஆர்த்தி, அவளுக்கு அவள் ஹீரோ மட்டும்தான் பிடிக்கும் போல. அதான் எப்படி நம்மக்கிட்ட சொல்கிறதுன்னு யோசிக்கிறா. ஆர்த்தி ஓ அப்படியா, சரி சரி உங்களுக்கு உங்கள் ஹீரோ மட்டும் போதும். பார் ஈன்னு சிரிக்கிறா. ஆதி அதை பார்த்து சிரிக்கிறாரு. ஆதி மைன்வேஸ் இனியா சொன்ன மாதிரி பார்வதிக்கு என்னை பிடிக்குமா, என்னை ஹீரோவாக பாப்பாளா, ஆனால் எப்போதும் என்னோடய ஹீரோயின் நீ தான். மேலேருந்து கையை வச்சு கிள்ளி கிஸ் பண்ணுறாரு. பாருக்கு ஏதோ ஃபீலாக மேலே எட்டி பார்க்குறா. ஆதி ரூம்குள்ள போய் மறைஞ்சிக்கிறாரு. பாரு மறுபடியும் டிவி பார்க்குறா. ஆனால் ஆதி கிள்ளி கிஸ் பண்ணது ஆர்த்தி பார்த்துட்டா. ஆர்த்தி மைன்வேஸ் ஹீரோயின் படம் பார்க்க ஹீரோ சைட் அடிக்கிறார். நடத்துங்க. பாரு இன்ட்ரெஸ்டாக படம் பார்க்குறா. சந்திரமுகி கேரக்டர் வருது, அப்போ தான் பாருக்கு அது பேய்படன்னு புரியுது. பாரு பயத்தோட ஆர்த்தி இது பேய்படமா? ஆர்த்தி ஆமாம் நீ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தது இல்லையா? பாரு இல்லை நீங்கள் ரெண்டு பேர் பாருங்கள், நான் ரூமுக்கு போகிறேன். இனியா இரு பார்வதி, நீ ஆதி கூட தேட்டருக்கு போய் படம் பார்த்தது இல்லையா? ஆர்த்தி கிண்டலா அவங்க ஏன்னு பேய் படத்துக்கு போக போகிறாங்க, ரொமான்டிக் ஃபிலிமுக்கு வேணால் போயிருப்பாங்க. இனியா ஆமாம்மா நீ சொல்கிறது சரிதான் ஆர்த்தி. ஆதி மைன்வேஸ் பார்வதிக்கு பேய் படம்னா பயம் போல. இப்போ எப்படி பார்வதி அங்கேருந்து ரூமுக்கு வர வைக்கிறது? ரூமுக்கு கூப்பிட்டாலும் வாலு கிண்டல் பண்ணுவா. இப்போ என்ன பண்ணுறது? பாரு நான் ரூமுக்கு போகிறேன்னு எழுந்து போக போகிறா. ஆர்த்தி இனியா பிடிச்சு உட்கார வைக்கிறாங்க. ஆர்த்தி அட இருங்க நீ எங்கே போகிறீங்க, இனியா பேய் படம் தான் ஜாலியாக இருக்கும் பார்வதி, நீ பாரு. பாரு போக முடியாமல் ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கா. ஆர்த்தி இனியா என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. பாரு பயத்தில் ஷால் எடுத்து முகத்தை மறைச்சிக்கிட்டு லைட்டாக ஷாலை விலக்கி பார்க்குறா. ஆதி அவளை ரசித்து பார்க்குறாரு. ஃப்ளாஷ்பேக் க்ளோஸ். ஆதி நீ சந்திரமுகி படம் பார்க்கும்போது சின்ன குழந்தை மாதிரி பயந்து வால் பின்னாடி மறைஞ்சு மறைஞ்சு பார்த்தியா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதான் உன ரசித்தேன். பாரு நான் அப்போ உங்களுக்கு ஃப்ரெண்டு மட்டும்தானே, ஃப்ரெண்டை சைட் அடிக்கிறது தப்பு இல்லையா? ஆதி சைட் அடித்ததுக்கே இப்படி சொல்கிற, அப்போ நைட் நடந்தது தெரிஞ்ச என்ன சொல்லுவேன்? பாரு நைட்டா, நைட் என்ன நடந்துச்சு? ஆதி மைன்வேஸ் ஆதி மறுபடியும் உளறிட்டியே. பாரு சொல்லுங்க நைட் என்ன நடந்துச்சு. ஆதி அதெல்லாம் ஒன்றும் இல்லை மொசுக்குட்டி, வா நாம் அந்த பக்கம் போய் பார்க்கலாம். ஆதி அந்த பிளேஸை விட்டு வெளியே வரப்போகிறாரு. பாரு அவரை பிடிச்சி வாலில் சாச்சி ரெண்டு சைடு கை வச்சு லாக் பண்ணுறா. ஆதி ஓய் மொசுக்குட்டி, என்ன நான் பண்ண வேண்டியதெல்லாம் நீ பண்ணுற. பாரு பேச்சை மாற்றாதீங்க, ஒழுங்காக நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கள், அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சு? ஆதி சொல்கிறேன், ஆனால் நீ வெக்கப்படுவ மொசுக்குட்டி. பாரு நான் வெக்கப்படுற அளவுக்கு என்ன நடந்துச்சு? மறைக்காமல் என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லுங்கள். நீங்கள் என்ன பண்ணீங்க? ஆதி ஓய் நான் உன்னை எதுவும் பண்ணல, நீ தான் வெக்கப்படுறாரு. பாரு கெஞ்சலா, என்னங்க ப்ளீஸ் உண்மையை சொல்லுங்கள், என்ன நடந்துச்சு? மறுபடியும் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்,
அட் நைட்டும் அகிலாகும் என் பாரு அதிரும். ஆதிப்பார் எப்போது போல் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு பெட்டில் படுத்துங்கிறாங்க. ஆதி ட்ரீமில் பாரு கூட லவ் பண்ணுறாரு. பாருக்கு ட்ரீமில் சந்திரமுகி படம் வருது. பயத்தில் தூக்கத்துலேயே ஆதி பக்கத்தில் வந்து அவர் மேலே கை வைக்கிறா. ஆதி தூக்கம் கழிச்சு கண்ணை திறந்து பார்க்குறாரு. பாரு ஆதி பக்கத்தில் வந்து படுத்திருக்கா. ஆதி ஹஸ்கி வயசில், என் செல்ல குட்டி, இவ்வளோ நாள் எங்கடியே இருந்த, உன்னை பார்த்தனாலேருந்து பித்து பிடிச்ச மாதிரி இருக்கேன், உன்னோட கண்ணு தாண்டி அப்படியே என்னை கட்டி இழுக்குது, எப்போதும் உன்னை பார்த்துக்கிட்டே உங்கள்கிட்ட பேசிகிட்டே உன்னோட சந்தோஷமாக வாழணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் எப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன்னு தான் தெரியல. எனக்கு மட்டும்தான் இப்படி ஃபீல் ஆகுதா இல்லை உனக்கு இப்படி ஃபீல் இருக்கா? ஆதி ஹஸ்கி வயசில், ஆனால் உன்னடி எனக்கு போன்றாட்டின்னா அது நீ தான். எவ்வளோ க்யூட்டாக தூங்குற. சில பேருக்கு கண் அழகாக இருக்கும், சில பேருக்கு மூக்கு அழகாக இருக்கும், சில பேருக்கு உதடு அழகாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் ஒரே அழகாக சேர்ந்த பொண்ணு நீ தாண்டி என் செல்லம். பாரு பயத்தில் ஆதி டைட்டே ஹக் பண்ணிக்கிறா. பாரு பயத்தில் ஹக் பண்ணியிருக்கான்னு ஆதிக்கு புரியுது. ஆதி அவளை விளக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் பாரு டைட்டாக பிடிச்சிருக்கா. ஆதி மைண்ட் வைஸ், பார்வதி இப்படிலாம் என் பக்கத்தில் வராத, அப்புறம் நான் கண்ட்ரோலை மிஸ் பண்ணிவிடுவேன். பாரு தூக்கத்தில், கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் கொஞ்சம் பேசக்கூடாதான் பாட்டு பாடுறா. ஆதி மைண்ட் வைஸ், இவ்வளோ நேரம் பயத்தில் இருந்தா, இப்போ ரொமான்ஸுக்கு போயிட்டாலே சும்மாவே ஒரு பக்கத்தில் இருந்தால் நான் நானாகவே இருக்க மாட்டேன், இப்படி ரொமான்ஸ் சாங் பண்ண எப்படி? பாரு தூக்கத்துலேயே க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறா. அதுக்கு மேலே ஆதியால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவளோட ஃபேஸ் பக்கத்தில் போகிறாரு. அவளோட லிப்ஸை பார்க்குறாரு, தன்னோட லிப்ஸை ஈரமாக்குறாரு. பாரு நிறுத்துங்கன்னு குரல் கேட்டு ஆதி ரியாலிட்டிக்கு வர்றாரு. ஆதி, என்ன மோசுக்குட்டி, பாரு நீங்கள் கிஸ் பண்ணல தானே? ஆதி திருத்துறன்னு முழிக்கிறாரு. பாரு டவுட்டா, ஏன் எப்படி முழிக்கிறீங்க, அப்போ கிஸ் பண்ணிங்களா? ஆதி, இப்போ கிஸ் பண்ண என்ன பண்ணலனா என்ன மோசுக்குட்டி, நாம தான் புருஷ பொண்டாட்டி ஆகிட்டோம்ல மோசுக்குட்டி. பாரு பேச்சை மாற்றாதீங்க, நீங்கள் கிஸ் பண்ணிங்களா இல்லையா? ஆதி பாரு ஷோல்டரில் கை போட்டு, இப்போ அதை தெரிஞ்சு என்ன பண்ண போகிற மோசுக்குட்டி? பாரு எனக்கு இப்போ தெரிஞ்சே ஆகணும், சொல்லுங்கள். ஆதி, ஆமாம் கிஸ் பண்ணேன். பாரு ஆதி நெஞ்சில் அடிக்கிறா. பாரு ஃப்ராடு ஃப்ராடு, உங்களை நம்பி பக்கத்தில் படுத்தா, நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க, அன்றைக்கி என்னென்னா சைட் அடிச்சேன்னு சொன்னீங்க, இப்போ என்னென்னா கிஸ் பண்ணேன்னு சொல்கிறீங்க. ஆதி, இப்போ என்ன மோசுக்குட்டி, பொண்டாட்டிக்கு புருஷன் முத்த கொடுக்கூடாதா? பாரு, அப்போ நான் உங்கள் பொண்டாட்டி இல்லை, ஃப்ரெண்டு தான், ஃப்ரெண்டுக்கு முத்த கொடுக்கறது தப்பு தானே? ஆதி, என்னமோ அதுக்கு முன்னாடி முத்த கொடுக்காத மாதிரி பேசுகிற. பாரு தடுமாற்றமோ, அதெல்லாம் ஆக்சிடென்ட் முத்தம், நமக்கே தெரியாமல் நம்ம கொடுத்தது. ஆதி நல்லா சிரிக்கிறாரு. பாரு நீங்கள் சமாளிக்காதீங்க, தூங்கிட்டு இருந்தேனக்கு ஏன் முத்தம் கொடுத்தீங்க? ஆதி, ஓய் முத்தம் கொடுத்தேன்னு தான் சொன்னேன், நான் வந்து முத்தம் கொடுத்தேன்னு சொன்னேனா? பாரு டவுட்டா. அப்படின்னா ஆதி வெக்கத்தோடு, எப்போது போல் அன்றைக்கும் நீ தான் மோசுக்குட்டி, முத்தம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன், நான் ஃபினிஷிங் டச் தான். பாரு ஷாக்கா, என்ன இல்லை நீங்கள் பொய் சொல்கிறீங்க. ஆதி, நான் ஏன் பொய் சொல்லணும் மோசுக்குட்டி, உண்மையை தான் சொல்கிறேன். பாரு நான் தான் தூங்கிட்டு இருந்தேனே, அப்புறம் எப்படி முத்தம் கொடுத்துருப்பேன்? அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி நீங்கள் தானே லிப்ஸ் ஈரமாக்கி என் பக்கத்தில் வந்தேன்னு சொன்னீங்க. ஆதி, சொன்ன மோசுக்குட்டி, ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? ஃப்ளாஷ்பேக் கண்டினியூ பண்ணுறாரு. ஆதி லிப்ஸ் ஓப்பன் பண்ணி பாரு பக்கத்தில் போகிறாரு. ரெண்டு பேரோட லிப்ஸுக்கும் 1 inch கேப் தான் இருக்குது. ஆதி மைண்ட் வைஸ், ஆதி இதெல்லாம் தப்புடா, உன்னை நம்பி படுத்திருக்கா, தள்ளிப்போ. ஆதி தள்ளிப்போக ட்ரை பண்ணுவோம். பாரு அவனை டைட்டாக ஹக் பண்ணுறா. ரெண்டு பேரோட லிப்ஸும் டச் ஆகுது. பாருக்கு ட்ரீமில் கொஞ்ச நேரம் சாங்கில் ரஜினி 9th கிஸ் பண்ணுற சீன் வருது. பாரு அவளையும் அறியாமல் ஆதி லிப்பில் கிஸ் பண்ணுறா. ஆதி அவரையும் மீறி பாருவை கிஸ் பண்ணுறாரு. ஃப்ளாஷ்பேக் க்ளோஸ். ஆதி, போதுமா மோசுக்குட்டி, இதான் நடந்துச்சு, என்னமோ என் மேலே தப்பிருக்க மாதிரி கோவப்படுற. பாரு, நான் தான் தூக்கத்தில் என்னையும் அறியாமல் ஏதோ பண்ணியிருக்கேன், நீங்கள் என்னை விலக்கி விட்டுருக்கலாம்ல? ஆதி, அது சரி, பண்ணுறதெல்லாம் நீ பண்ணிவிட்டு என்னை குத்த சொல்கிற. பாரு ஈன்னு சிரிக்கிறா. ஆதி, அன்னைக்கு தான் நீ என்ன லவ் பண்ணுற எனக்கு தெரிஞ்சுது. என்ன தான் தூக்கத்தில் இருந்தாலும் ஒரு பொண்ணு மனசில் லவ் இல்லைனா தான் ஊத்தட்டில் விரலை வச்சு தேய்ச்சிட்டு முத்தம் கொடுக்க முடியாது. நான் சொல்கிறது கரெக்ட் தானே மோசுக்குட்டி? பாரு வெக்கத்தோட, என்னங்க அங்கெல்லாம் சுற்றி பார்க்க வேணாமா, வாங்க போகலாம். பாரு போக போகிறா. ஆதி அவ கையை பிடிச்சி வாலில் சாச்சு லாக் பண்ணுறாரு. பாரு, என்னங்க விடுங்க, யாரோ பார்த்துட்டு போகிறாங்க. ஆதி, இவ்வளோ நேரம் அது தெரியலையா?
பாரு என்னங்க ஆதி அன்னைக்கு நீ தூக்கத்தில் கொடுத்ததால ஃபீல் பண்ண முடியல. ஸோ இப்போ ஒன்று கூட மொசுக்குட்டி பாரு விளையாடுறீங்களா இங்கேயா என்னால் முடியாது. ஆதி அப்போ நானும் ஒன்று விட மாட்டேன். பாரு வேறு வழி இல்லாமல் ஆதியை கிஸ் பண்ணுறா. இப்படியே ரெண்டு பேரும் சந்தோஷமாக சுற்றி பார்க்குறாங்க. மாயங்கள் தொடரும்.